அனைவருக்கும் லோலர் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சிபிசியில் செக்ஷன் 75 இருந்து 81 வரைக்குமான செக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 பகுதி 3 பெயர் இடைவிளைவான நடவடிக்கைகள், ஆங்கிலத்தில் இன்சிடென்டல் ப்ரொசீடிங்ஸ். செக்ஷன் 75 78 வரைக்குமான செக்ஷன்ஸ் இந்த பார்ட் 3 இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 75 81 வரைக்குமான செக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய உத்தலைப்பின் பெயர் ஆணைகள், ஆங்கிலத்தில் கமிஷன்ஸ். இந்த உத்தலைப்பிலேயே இந்த 4 செக்ஷனுமே வந்துடுது. முதல்ல செக்ஷன் 75, பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ கமிஷன்ஸ், ஆணைகள் பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரம். ஸோ இந்த செக்ஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாங்க, விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகள் வரையறைகளுக்கு உட்பட்டு. ஸோ ஆணைகள் சம்பந்தமாக சிபிசியில் இருக்கக்கூடிய விதிகள் நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு நீதிமன்றம் வந்து கமிஷன் பிறப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, நபரை விசாரணை செய்வதற்காக, ஏதேனும் ஒரு நபரை விசாரணை செய்யணும்னா ஆணை பிறப்பிக்கலாம். அடுத்தது பியில் வந்து தள ஆய்வு, லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக பிறப்பிக்கலாம். சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கணக்குகளை பரிசீலனை செய்யவோ அல்லது அதனை சரிக்கட்டவோ அதற்காக ஆணை பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து டியில் பாக பிரிவினை, பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக கூட கமிஷன் பிறப்பிக்கலாம். இயில் வந்து என்ன சொல்கிறாங்க, அறிவியல் சம்பந்தமான ஆய்வு அல்லது தொழில்நுட்பம் அல்லது நிபுணத்துவம் சார்ந்த ஆய்வு நடத்துவதற்காக ஆணை பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து எஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தின் முன்னாடி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை வழக்கு, அந்த உரிமை வழக்கு சம்பந்தப்பட்டு ஏதேனும் ஒரு சொத்து, அந்த சொத்து எப்படிப்பட்டதுன்னா இயற்கையாகவே எளிதில் அழியக்கூடிய சொத்தாக இருக்கு, அந்த சொத்து நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் இருக்கிறது அப்படின்னா அந்த சொத்தை விற்பனை செய்வதற்காக ஆணை பிறப்பிக்கலாம். அடுத்து ஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அலுவலக செயல், மினிஸ்ட்ரியல் ஆக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறுறதுக்கு ₹1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து 1 வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். 1 மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறுறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.